நீட்டிக்கப்படுறதுக்கான காரணம் இப்போதை செயல்படவே இல்லை. உச்ச நீதிமன்றம் தடை கொடுத்திருக்கு. அந்த கமிஷனுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லையா, சொல்றத கேட்க மாட்டாங்கன்னு ஒரு எண்ணம் வராது. நீதிமன்றத்துல கூட ஒரு தடை வாங்கிட்டா 20 வருஷம் கூட தடை இருக்கும். அப்ப 20 வருஷத்தை நீதிமன்றத்துக்கு தங்க கூட சொல்ல முடியாது. இந்த காலத்துல வந்து யார் பரிந்துரையை யார் கேட்பாரு? எனக்கு அந்த தண்டனை கிடைச்ச மாதிரி கூட எனக்கு தெரியல. பாலியல் வன்கொடுமை நடந்த வத்ராஸ் கேஸ்ல அலகாபாத் உயர்நீதிமன்றம் மேற்பார்வையில் நடக்குது, சாத்தான் கூட உயர்நீதிமன்ற மேற்பார்வையில் நடக்குது. அதுதான் ஏதோ கொஞ்சமாச்சும் அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். பார்க்கணும், ஒரு பெரிய அரசியல் தலைவருக்கே ஒரு இப்படியா அவர்களை அடிச்சு அவர்கள் கீழே விழுத்து அதனுடைய விளைவாக ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அதில் அங்க இறந்துட்டாங்க தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சியில் நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முன்னாள் நீதியரசர் மரியாதைக்குரிய திரு ஹரி பரந்தாமன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஐயா, சமீபத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறுமுகசாமி ஆணையம் குறித்தான விவாதங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகி இருக்குது. ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஆறுமுகசாமியினுடைய ஆணையத்தினுடைய கால அவகாசம் அப்படிங்கிறது 9வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கு. ஒரு நீதி அரசராக இந்த இஷ்யூவை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது இதை வந்து ஊடகம் தான் அதிகமா பேசுறதா நினைக்கிறேன். மக்கள் மத்தியில இது ஒரு பெரிய பேசு பொருளாக எனக்கு தோன்றவில்லை. அது அடுத்து இந்த நீட்டிப்பு என்பது எல்லா கமிஷனுக்குமே மிக வாடிக்கையானது நான் பாக்குறேன். இந்த எல்லா கமிஷனுமே நீட்டிக்கப்படுது. அடுத்து இந்த கமிஷனுடைய இந்த ஆணையத்துடைய ஒரு பிரத்யேகமான விஷயம்னா இதை நீட்டிக்கப்படுறதுக்கான காரணம் இப்போதை செயல்படவே இல்லை. என்னன்னா உச்ச நீதிமன்றம் தடை கொடுத்திருக்கிறது, வேற ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா இந்த காலத்தை, இந்த காலம் இருக்கு பாருங்க, தடை இருக்கிற காலத்தை நீங்கள் நீட்டிக்கப்பட்ட காலமாக கருதவே கூடாது. அதனால இப்போ அதனால அவர் செயல்பட முடியல. தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் இந்த தடையை நீக்குவதற்கான பெரும் முயற்சி செய்யவில்லை. புரியுது. ஆனா இப்போ என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட 37 மாசங்கள் வந்து உருண்டோடிடுச்சு, இன்னுமே வந்து இந்த விசாரணை கமிஷன் முடிஞ்சு வந்து அறிக்கை வரல அப்படிங்கறது சாதாரணமா பார்க்கும்போது ஏன் இவ்வளவு காலதாமதம் ஆகுது? அந்த அந்த கமிஷனுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லையா, சொல்றத கேட்க மாட்டாங்கன்னு ஒரு எண்ணம் வராதா? அதாவது அதனாலதான் நான் சொன்னேன், இப்ப இத உச்ச நீதிமன்றம் இப்போது தடை கொடுத்திருக்க காலத்தை எப்படி கணக்கு எடுத்துருவீங்க? இப்ப கூட எவ்வளவு மாதங்கள் இல்லாத வருடம் ஆகுதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கும் மேலாக தடை இருப்பதாக நான் கருதுகிறேன். அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் போய் தடை வாங்கியிருக்காங்க. அந்த தடையை நீக்க வேண்டிய பெரும் பொறுப்பு யார நியமிச்சாங்களோ அந்த அரசுக்கு தான் உண்டு. அவங்க தான் அதை வந்து நீக்குவதற்கு உச்ச நீதிமன்றத்துல போய் சொல்லணும். இந்த மாதிரி நீங்க இருக்குன்ட்டு அதனால அவங்க அதுக்கு மாறா என்ன பண்றாங்கன்னா நீட்டிச்சுட்டே இருக்காங்க. அதுதான், அதனால ஆணையத்தின் குறையல்ல அரசின் குறையின்னு நான் பாக்குறேன். அரசு வந்து இத வந்து உடனடியாக உச்ச நீதிமன்றத்துல எதனா ஒரு முடிவு பண்ணுங்க, ஏன்னா ஒண்ணு அதை ஸ்டேவை வந்து ஏத்துக்கிட்டு அதுக்கான வரப்புகளை விதுங்க, இல்ல ஸ்டேவை வந்து ரிமூவ் பண்ணுங்க, தடைய நீக்குங்கன்னு சொல்லணும். அப்படியே கிடக்கு. அதுக்கு அந்த காலத்தை நான் வழக்கறிஞராக 30 ஆண்டுகள் பணிபுரிஞ்சிருக்கிறேன். அப்ப அதுக்கப்புறம் நீதிபதியாக இருக்கேன். நாங்க ஒரு எந்த நீதிமன்றத்துல கூட ஒரு தடை வாங்கிட்டா 20 வருஷம் கூட தடை இருக்கும். அப்ப 20 வருஷத்தை நீதிமன்றத்தின் தடை கூட சொல்ல முடியாது. நாம மேல் கோர்ட் வந்து தடை கொடுத்தா கீழ் கோர்ட் வந்து அதை கட்டுப்படுத்தும். ஆனா ஆணையம் என்ன செய்யும்? இந்த இந்த விவரத்தை புரிஞ்சுக்காம ஏன் நீட்டிக்கிறாங்க? யார் நீட்டிக்கிற அரசை நீங்க கேட்கணும், ஆணையத்தை கேட்பதல்ல. அரசை வந்து ஆறுமுகசாமி ஐயா அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. என்ன சொல்றாரு அப்படின்னா, உச்ச நீதிமன்றத்துல அப்பல்லோ மருத்துவமனை தொடுத்த மேல்முறையீட்டு வழக்கு விசாரணையை வந்து தாமதமாவத தமிழக அரசினுடைய வழக்கறிஞரும் கூடுதல் அரசு தலைமை வழக்கறிஞரும் அமைதியா வேடிக்கை பாக்குறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க சார்? அதுதான் நீங்க கேட்கிற கேள்வி, அதுல புதில் வந்துடுது.
அவங்க இதுல ஏன் அக்கறை காட்டலன்னு எனக்கு புரியல. அவங்க வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு சொல்லி, உச்ச நீதிமன்றமே சில நேரங்கள்ல அதனுடைய வேலைப்படுவால சில வழக்கை விசாரிக்காம இருக்கும், இல்ல உண்மையிலே அது நம்முடைய நீதித்துறையினுடைய ஃபெயிலியூர்னே சொல்லாங்க. இப்போ குடியுரிமை திருத்த சட்டம் இன்னும் விசாரிக்கவே இல்லை. காஷ்மீர்ல பெரிய தலைவர்கள் அரசியல் தலைவர்கள்லாம் ஜெயில வச்சாங்க, அது சிறையில வச்சது விசா, அவசர காலத்தில் வைத்தது போல இவர்கள் தடுப்பு காலில் வச்சாங்க, அது சரியா தப்பான்னு விசாரிக்கவே இல்லை. இத மாதிரி நிறைய விஷயங்களை வந்து உச்ச நீதிமன்றம் வந்து தவறிவிட்டதாக ஃபெயிலியூர் என்று நாம் சொல்கிறோம். அதனால இருக்கலாம், ஆனால் நிறைய விஷயங்களை செய்யவும் செய்யறாங்க. அதனால இவங்க நம்முடைய அரசு வந்து அங்க செய்யலன்ட்டு ஆணையமே குற்றச்சாட்டு சுமத்துவதால் அதுதான் நல்ல நல்ல என்று அவர்களது அரசு தான் கேட்கணும். நீங்க உண்மையிலேயே ஒரு ஆணையத்துக்கு எவ்வளவு பவர்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு, இந்த அறிக்கையை வச்சு இல்ல அவங்க சொல்ல போற பரிந்துரையை வச்சு என்ன அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பாங்க? ஏன்னா அதுல ஓபிஎஸ் இபிஎஸ் உட்பட பல நபர்கள் வந்து அதுல பேர்ல அடிபட்டு இருக்கு அப்படின்னா அவர்களை எல்லாரும் விசாரிக்கிறதுக்கான அனுமதி இருக்குது. ஏன்னா இன்னும் ஓபிஎஸ் வந்து 22 மாதங்களா ஆஜரே ஆகல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. அவர் உங்களுக்கு அவர் ஆஜராக வைக்கிறதுக்கு கமிஷனுக்கு அதிகாரம் இருக்கு, ஆஜராகணும், ஆஜராகாமல்லாம் அவங்க இருக்க முடியாது. ஆனால் அவர்கள் ஆஜரானாலும் இல்ல ஆஜராகாம இவரே சாணையமே அவங்க வேண்டாம்னு முடிவு பண்ணுதாங்க. என்ன பண்ணாலுமே என்ன அதுல அதுக்கான வரம்பு இருக்கு பாருங்க. ஒண்ணு ஆணையத்துக்கு என்னென்ன விசாரிக்க கொடுத்துருக்கு, அப்படியே விசாரித்து அது சொல்லக்கூடியது கூட முக்கியமாக அது நீதிமன்றம் அல்லது பரிந்துரை. இந்த காலத்துல வந்து யார் பரிந்துரையை யார் கேட்பார்? அந்த நேரத்துல வந்து ஜெயலலிதா அவங்க இறந்த உடனே அந்த அரசுக்கு உடனடியாக ஒரு ஆணையத்தை அமைப்பது வந்து அதுக்கு ஒரு அது ஒரு தேவையாக இருந்தது. என கேட்டா ஒரு பிரச்சனை எழும்போது இப்படி ஆணையம் அமைப்பது என்பது ஒரு வழக்கமாகி விட்டது, அதில் ஒரு பயணம் இல்லை என்று என்னுடைய ரொம்ப உறுதியான எண்ணம். ஏன்னா ஆணையத்தால ஒரு ஆணையத்துக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அந்த பரிந்துரைகளை அவங்க அது முன்னாடியே வைக்க மாட்டாங்க. எந்த எல்லா ஆணையமும் அப்படின்னா நீங்க அது வந்து அந்த பரிந்துரைகள் கணக்கில் போடப்படும், அதே வந்தா கூட அது வந்து அமுல்படுத்தப்படுமா என்பதெல்லாம் கிடையாது. அதை திருப்பி திருப்பி சொல்லலாம், ஒரு ஓரிரு ஆணையங்கள் தான் ஒரு சிறப்புற பண்ணி அது கூட அதுக்கு ரிசல்ட் கிடையாதுன்னு தான் கருத்து. ஏன்னா இப்போ அதுல நான் திருச்செந்தூர்ல ஒரு அந்த ஒரு இறந்து போறாரு அந்த கோயில்ல, அது வந்து தற்கொலையா அது வந்து அவரே சூசைடா இல்ல அது வந்து கொலையா என்ற வந்தப்போ ஜஸ்டிஸ் பால் கமிஷன் போட்டாங்க அவர் கொலை என்று சொன்னார். உண்டியல் சம்பந்தமான விஷயம் அது, கொலை என்று சொன்னார். நான் என்ன சொல்றேன், ஆணையத்துக்கு பதிலாக முதல்லயே அதை ஒரு எஃப்ஐஆரா பதிவு செஞ்சு அதை வந்து புலன் விசாரணை பண்ணி அது புலன் விசாரணையை வந்து நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் பண்ணியிருந்தா அது தண்டனை கிடைச்சிருக்கு. எனக்கு அந்த தண்டனை கிடைச்ச மாதிரி கூட எனக்கு தெரியல, தண்டனை கிடைக்காது. ஏன்னா உங்களுக்கு காலதாமதம் ஆக ஆக அதுல உண்மையே கண்டுபிடிக்க முடியாது. எனவே எந்த வழக்கு நாங்க இப்ப பாருங்க சாத்தான்குளம் நிகழ்ச்சி நடந்தது, அதுல நீதிமன்றம் வந்து உயர் நீதிமன்றம் நீதிபதி பிரகாஷ் அவர்களும் நீதிபதி புகழேந்தவர்களும் அடுத்து வந்த சத்யநாராயணனுடைய பெஞ்ச் அமர்வும் ராஜமாணிக்கண்ணன் அவரோட அவர்கள்லாம் இதே அதை ஃபாலோ பண்ணாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனை வந்து என்ன எந்த அளவுல இருக்கு அப்படின்றத கேட்டாங்க. அதனுடைய விளைவாக ஏதோ நமக்கு ஒரு தகவல் தெரிகிறது என்னன்ட்டு. இப்ப தூத்துக்குடி பாருங்க, தூத்துக்குடியில விசாரணை ஆணையம் இருக்கு, அதனால எந்த பயன் இருக்கு எனக்கு தெரியாது. ஆனால் அதே அங்க அந்த சுற்றவர்கள் பேர்ல எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு, ஆனா இன்வெஸ்டிகேஷன் இன்னும் தொடங்கவே இல்லை. இன்வெஸ்டிகேஷன் என்பது இன்னும் முடியவே இல்லை. இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு அதுல துப்பு துளங்கி புலன் விசாரணை முடிந்து ஒண்ணு குற்றப்பத்திரிக்கை போடணும், இல்ல எங்களால தூக்கி தொடக்க முடியலன்னாலும் சொல்லணும், எதுவுமே இல்லாம இருக்கு பாருங்க. அதுக்குதான் இந்த மாதிரியான மிக முக்கிய வழக்குல ஆணையத்தை விட உயர் நீதிமன்றம் அல்லது உச்ச நீதிமன்றம், 2G கேஸ்ல உச்ச நீதிமன்றமே மேற்பார்வையிட்டது. இப்போது வத்ராஸ் கேஸ் இருக்கு பாருங்க, பாலியல் வன்கொடுமை நடந்த வத்ராஸ் கேஸ்ல அலகாபாத் உயர் நீதிமன்றம் மேற்பார்வையில் நடக்குது, சாத்தான்குளம் உயர் நீதிமன்ற மேற்பார்வையில் நடக்குது. அதுதான் ஏதோ கொஞ்சமாச்சும் அக்கௌண்டபிலிட்டி இருக்கும் ஏதோ தெரியுமே தவிர, விசாரணை ஆணையம் என்பது அந்த அரசியல் நேரத்து நெருக்கடிக்காக அமைக்கக்கூடிய ஒரு ஆணையமாக நான் பார்க்கிறேன். அது அந்த நேரத்துக்கு ஒரு சுடத்துல ஒரு விஷயம் இருக்கு, எல்லாரையும் தணிக்கிறதுக்கு சூடு தணிக்கிறதுக்காக பார்க்கறேன், அவ்வளவுதானே தவிர அதுல மிகப்பெரிய பயன் கிடையாது. இன்னும் கேட்டா ஒருத்தர் சொன்னார், அது எனக்கு உறுதியா தெரியல, ராஜாஜி தான் அதை சொன்னாருன்ட்டு. அதாவது
ஒரு ஒரு விஷயத்த சாகடிக்கிறனா கள்ள போட்டு சாகடின்ற மாதிரி ஒரு பிரச்சனையை சாகடின்னா கமிஷனை போட்டு கமிஷன் போட்டு அந்த பிரச்சனை செத்து போயிடும் அப்படின்ட்டு. எனவே கால தாமதம் இருக்கு பாருங்க, அதுவும் அது அதனுடைய அதிகார எல்லையும் இல்லாத தொட்டு. இதே இந்த ஒவ்வொருவரும் இந்த நீதிபதிகள் இருக்காங்க பாருங்க, நீதிபதிகளாக உயர் நீதிமன்றத்துல உட்கார்ந்து அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு உத்தரவு அமல்படுத்தக்கூடியது கமிஷனா சொல்றது வந்து பரிந்துரை. இதை பத்தி அப்பல்லோ தரப்புல வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்கறாங்க, இது வந்து இந்த சம்பந்தமே இல்லாத கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க இந்த ஆணையம் அப்படின்னு ஆணையத்தின் மீதே புகார்களை அடுக்கடுக்கா முன்வைக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி கொண்டு போவாங்க? அதை எனக்கு ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய அந்த அதை அவ்வளவு க்ளோஸா ஃபாலோ பண்ணல. எதுக்கு என்ன அப்பல்லோவுடைய கிரீவன்ஸ், இதனுடைய இது என்னன்ட்டு என்னுடைய கருத்து என்னன்னா, இதுல ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய மரணத்தை பொறுத்த வரையில் யாரா யாருக்கேனும் அது வந்து அரசுக்கே கூட யாருக்கேனும் அது வந்து கொலை என்று கருதினால் அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு விஷயம். அதை பத்தி ரொம்ப பார்க்கணும். ஒரு பெரிய அரசியல் தலைவருக்கே ஒரு இப்படியா அவர்களை அடிச்சு அவர்கள் கீழே விழுத்து அதனுடைய விளைவாக ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அதில் அங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான எந்த விதமான ஆதாரங்களும் யாருமே சொன்ன மாதிரி தெரியல. ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி யாரும் எனக்கு இந்த மாதிரி எனக்கு தோணல. அதுக்கப்புறம் வந்து அவங்க வயது உடல் நலமின்மை இதன் விளைவாக ஆஸ்பத்திரியில சேர்ந்து அவங்க இறந்து போறாங்கன்றதை தாண்டி இதில் வந்து எனக்கு என்ன இருக்குன்றதை இன்னைக்கு மறுபடி பேசுறதுக்கு யார் யாருக்குமே நான் வந்து ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய இரு பிரிவு இருக்கு பாருங்க, ஓபிஎஸ் ஆகட்டும் இபிஎஸ் அவங்க இப்போ ஒரே ஒரே அணி ஆயிட்டாங்க அல்லது எதிர்கட்சி ஆகட்டும் என்னைக்குள்ள இருக்குன்றது எனக்கு பெருசா தெரியல. இதுல என்ன தமிழக மக்களுக்கு உடனடியாக அதுல என்ன இருக்கு, இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் தான் இருக்கு வேற. 7.5% இடஒதுக்கீடு வேணுமா? உண்மைதான், உண்மைதான். அதே மாதிரி இப்ப அகில இந்திய ஒதுக்கீட்டுல வந்து 1986 34 ஆண்டுகளாக நமது இடத்த வந்து மத்திய அரசு திட்டத்தை கொடுத்து மத்திய அரசு தான் நமக்கு காங்கிரஸ் அரசு அகில இந்திய கோட்டாவுக்கான திட்டத்தை உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்து அமுல்படுத்தியது காங்கிரஸ் அரசு தான். உச்ச நீதிமன்றம் கோட்ட திட்டம் அல்ல, மத்திய அரசு கோட்ட அந்த திட்டம் அகில இந்திய கோட்டா என்று. இன்னைக்கு இன்ஜினியரிங் கிடையாது அகில இந்திய கோட்டை, மெடிக்கலுக்கு தான். என்ன எனவே இதெல்லாம் இதெல்லாம் முக்கியமான பிரச்சனை. இந்த அம்மையாருடைய இறப்பு நிறைய பேர் இப்ப இறந்திருக்காங்க அதுல அதுல ஒண்ணு அப்படிதான் தோணுதே தவிர அதுல வந்து யாருமே கொலை இல்லாத போது அது சம்பந்தமாக ஆணையம் போட்டதெல்லாம் இந்த அரசாங்கம் பண்ணுது. அதுக்கப்புறம் போட்டுட்டு என்ன பண்றதுன்னு முடிய முடிக்கிறாங்க. அதான் ஆணையம் கேக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆணையம் கேக்குது என்னப்பா, நீ வந்து என்ன போட்ட சுப்ரீம் கோர்ட்ல போய் தலைய நீயே நீக்க மாட்டேன்றன்னு கேக்குறாங்க. அதுக்கும் பதில் கண்டிப்பா சார், அதை நான் எடுத்துக்கிறேன். ஆனா என்னுடைய இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப அப்பல்லோ சார்பாகவே வந்து இந்த கேள்வி வந்து ஏற்கனவே முன் வச்சிருக்கிறாங்க. அந்த கேள்வியில அவங்க குறிப்பிட்டு கேக்குறாங்க, இந்த ஆணையத்துக்கு வந்து சட்ட ரீதியான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், ஆனா மருந்து தொடர்பாவோ தொழில்நுட்பம் தொடர்பாவோ எதுவுமே தெரியாது. சோ மருத்துவர் குழுவை அமைங்க, அப்ப நான் கருத்தை சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு வகையில வந்து இந்த ஆணையத்தை வந்து நீர்த்து போக செய்வதற்கான ஒரு வாய்ப்பா அமைன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல இது இதுல அதான் டெர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்னன்றதை ஆழ்ந்து பாக்கணுங்க. டெர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்லயே முதல்ல வந்து மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் வந்து அதை பார்க்க சொல்லியிருக்காங்களான். அப்படி மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் பார்க்க சொன்னா இப்போ ஒரு உண்மையில நீதிபதியால பார்ப்பது மிக சிரமமான காரியம். அதற்கு அவர் துணையாக ஒரு எக்ஸ்பர்ட்டை வச்சுக்கலாம், அப்படிதான் பண்ண முடியும். அப்படி ஆனால் எனக்கு டெர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் எக்ஸாக்டா தெரியல, எனக்கு என்ன டெர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். எனவே அது அதுல இன்னைக்கு உலக அளவிலும் சரி இந்தியாவில இன்னும் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு நிரூபிப்பது அதை பத்திய வழக்குகளே அநேகமாக கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு ஒருவர் இறந்து போவது வந்து மருத்துவர்களினுடைய குறைபாடு இல்ல ஆஸ்பத்திரியின் குறைபாடு என்பதை ஒருவர் வந்து குற்றச்சாட்டாக சொல்வதும் அதை நிரூபிப்பதும் ரொம்ப சாதாரண சொல்ல முடியாதுங்க. அது கூட என்ன ஆதாரம் இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு யார் சொல்லியிருக்காங்க, எங்க இருக்கு, எந்த மருத்துவராக சொல்லியிருக்காரா, அரசு தரப்புல இருந்து ஒரு மருத்துவர் தெரியல. நீங்க அப்பல்லோ விட்டுருங்க, அரசு தரப்புல இல்ல வேற ஒரு எக்ஸ்பர்ட் வந்து இந்த மாதிரி இந்த மருத்துவ கவனமின்மையால இது நடந்து போச்சு எனக்கு தெரியுது. எனக்கு வந்து அதுல நான் சொல்ற உண்மையில நம்ம வந்து அதுல எக்ஸ்பர்ட் குறைச்சுதான். அது வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல நீதிமன்றம் ஒரு எக்ஸ்பர்ட் துணையோட தான் பண்ணும். அது அது அதுல இது மறந்துடுங்க, அப்பல்லோன்றதை மறந்துடுங்க. நான் தொழில் தகராறு விஷயத்திலேயே கூட ஒரு ஒர்க்லோட ஃபிக்ஸ் பண்ணணும்னா அது சம்பந்தமான அந்த இன்ஜினியரை அது சம்பந்தமான தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்களை வச்சுதான் ஒரு நிறுவனத்தினோட ஒர்க்லோட ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நான் மிகப்பெரிய சைட்ல இருந்து சொல்றேன். எனவே அந்த எக்ஸ்பர்ட் தான் அதை முடிவு பண்ணுன்றதுல பொதுவான கருத்தியல் அது. எனவே இன்னைக்கு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ன்றத ஆழ்ந்து பார்க்கணும் நீங்க சொல்றதுக்காக. எனவே எந்த அடிப்படையில பொதுவா என்னன்னாங்க, இன்னைக்கு
ஆணையம் சொல்றதுதான் சரியான இது. அது நீங்க தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்துல விரைவாக வழக்க உச்ச நீதிமன்றம் அதுக்கு சொல்லலாம், நீங்கள் அப்பல்லோ சம்பந்தமாக உங்களுடைய வழக்கை இந்த வட்டத்துக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் சொல்லலாம், இல்ல இது வரைக்கும் போங்கன்னு சொல்லலாம். அப்புறம் தெளிவா அதை தாண்டி ஒண்ணும் இல்லை. என்ன கேட்டா இது வந்து அது அந்த நேரத்துக்கு போட்டதுக்கு அடுத்து உண்மையில் அதனால எந்த பயனும் வரப்போவதாக நான் கருதவில்லை. என்னதான் நீ தொகுத்து ஆராய்ந்தாலும் அந்த பயன் பெருசா இருக்கும்னு நம்பிக்கை. சோ ஆறுமுகசாமி ஆணையம் வழங்கக்கூடிய விஷயத்தாலேயோ அல்லது கடைசி அளவுக்கூடிய ஒரு பரிந்துரையாலோ பெரிய அளவுல ஒரு இம்பாக்ட் இருக்காது அப்படின்னு சொல்லுங்க. எல்லாமே உண்மையில எவருடைய குற்றச்சாட்டுமே வந்து கொலை என்பது அல்ல, கொலை அவர் அந்த அடிச்சுட்டாங்க தலையில மண்டையில அடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் சேர்த்தப்ப அவங்க இறந்துட்டாங்கன்னு கொலை அது அல்ல. யாருமே அதை சொல்லல அடிச்சுட்டாங்க அல்லது புடிச்சி பாத்திரத்துல தள்ளி விட்டாங்க இல்ல கீழே தள்ளி விட்டாங்க அதெல்லாம் அப்படின்னு எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. இதெல்லாம் நீங்க அந்த ஏதோ ஒரு அங்குமாக வந்து ஆதாரங்கள் எல்லாம் இல்ல, சும்மா பேசுறது வந்து சுலபம். இது ரெண்டு, எந்த மருத்துவர் கூட இப்படி சொன்னாரா என்பது எனக்கு தெரியவில்லை. அரசுக்காக மருத்துவரா இருக்கிறதோ அல்லது வேறு எந்த மருத்துவரோ ஒரு சிகிச்சை முறையில கோளாறு இருக்கு தப்பு இருக்கு ஒரு அதாவது குறிப்பிடும் அளவு தவறு இருக்கிறது சொல்லியிருக்காங்களான்னு தெரியல. அப்படி அப்படி இருக்கும் போது இதுல வந்து எனக்கு ஒரு கமிஷன் போட்டாங்க அது வந்து அது தேவை. அது வந்து அநேகமாக இந்த நேரத்துக்கு ஒரு சென்சேஷன்லாம் இருக்கிற தொட்டு ஒரு ஒரு பிரபலமான ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு அவங்க இறக்குறாங்க அந்த இறப்பதை ஒண்ணு அதை விசாரிக்கிறது ஒரு ஆணையம் போடுறோம் அப்படின்னு அந்த நேரத்துல விஷயத்த அணைக்கிறது அவ்வளவுதான். சோ மற்றபடி இந்த ஆணையம் வந்து ஃபியூச்சர்ல இதோட இம்பாக்ட் பெரிய அளவு இருக்காது அப்படின்னு அது மிக அடிப்படை. உதாரணத்துக்கு நான் நீதிபதியா இருந்த போது இந்த கும்பகோணம் ஃபயர் ட்ராஜடி இருந்து அந்த குழந்தைகள் இறந்துட்டாங்க குழந்தைகள் இறந்தது அதுல அரசு வந்து ஒரு 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 ஆணையத்தை அமைக்குது. அந்த ஆணையம் வந்து நீதிபதி சம்பத் ஆணையம் அவர் கூட மறைந்து விட்டார் நீங்க சம்பத் அவர் அவர்கள் வந்து யார் யார் என்னென்ன தப்பு பண்ணாங்கன்னு சொன்ன அதை மட்டும் அவர் ஏதோ அறிக்கை கொடுத்துட்டாரு. அதனால இறந்து போனவர்கள் அவர்கள் இழந்தாங்க பாருங்க குழந்தைகளை இழந்தாங்க அவங்களுக்கு மீண்டும் குழந்தை வர மோட்டார் ஆக்சிடென்ட் நடக்குது மீண்டும் இறந்து போன வரமாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு நஷ்டஈடாவது கிடைக்கணும். நான் நீதிபதியாக இருந்த போது அதை பத்தி அந்த வழக்கு வந்த போது நான் உடனடியாக நான் ஒரு ஆணையத்தை முதல்ல நீதிபதியாக சண்முகம் அவர்களை வைத்து ஒரு ஆணையத்தை அமைத்து உத்தரவு போட்டேன் அவர் பண்ணாரு. அடுத்து இடையில அவருக்கு சில உடல்நலக்குறைக்காக அவருக்கு வேற காரணங்களுக்காக விலகிட்டார். அடுத்து நீதிபதி வெங்கட்ராமன் அவர்கள் வந்து அதுக்கான நஷ்டஈட்டை கொடுத்தாரு. எனவே இதுக்கு என்ன டர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் தான் முக்கியம். அவர் நீதிபதி சம்பத் உண்டு அவரை வந்து நஷ்டஈட பத்தியே தீர்மானிக்க சொல்லல அப்ப அவர் எப்படி தீர்மானிப்பார். எனவே இந்த டர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது. நிச்சயமாக இது கொலை அல்ல, இது கொலையா இதுல ஏதாவது இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல யாருமே சொல்லல. அதே எப்படி மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் கூட என்ன அளவுக்கு இருக்கு அது என்ன அளவுக்கு இது விசாரிக்க முடியும் அப்படின்னு கூட அவங்க ஒரு சொல்ற மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் என்ன எனக்கு என்னன்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமியோ ஓபிஎஸ்ஓ யாரையும் விசாரிக்க முடியும் அந்த அதிகாரம் இருக்கு இல்லையா. விசாரிக்கிறது வேற எதுக்காக விசாரிக்கிறதுன்றதான முக்கியம். அதுதான் டர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் முக்கியமானது. அதனால இந்த அரசு அப்போது அம்மையார் அவங்கதான் இருக்காங்க அவங்க முதலமைச்சரா இருக்கும்போது போட்டதுதான் நீதிபதி சம்பத் ஆணையம் சம்பத்துக்கு கொடுக்குற வரையறைக்குள்ளதான் ஆணையம் செயல்படும். அவர் என்ன சொல்றாங்க இதுல எந்த தவறால் விபத்து நடந்ததுன்னு சொல்லுண்டு அவ்வளவுதான் நஷ்டஈட பற்றி சொல்ல சொல்லி சொல்லல. அதே மாதிரி இந்த ஆணையத்துக்கான என்ன விஷயங்களை தீர்மானிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். அப்படி அப்படியே சொன்னாலும் இதுல என்ன வந்துடும் நீங்க நினைக்கிறீங்க. நான் கேட்கிறேன் ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் ஒரு இந்த தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய தலைவர் அரசியல் தலைவர் அந்த இறப்பு அப்படின்ற உடனே அந்த நேரத்துக்கு முன்னால இந்த எப்படி அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சோதனையான காலம் அது. உடனே ஒரு என்கொயரி கமிஷன் அதை தாண்டி கிடையாது உடனே மக்களுக்கெல்லாம் அதை பற்றி பேசும் கிடையாது. அந்த கட்சிக்கு வந்த நெருக்கடிக்காக போடப்பட்ட கமிஷன் நான் பாக்குறேன். உண்மையில் கண்டறிவதற்கு மிகப்பெரிய விஷயங்கள் இருப்பதாக என்ன தெரியல. ரொம்ப நன்றி. பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆறுமுகசாமியினுடைய ஆணையத்தின் திருப்பி எப்படி வரப்போகிறது அடுத்த நகரங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். என்னோட வந்து நேத்திரம் வாயிலாக கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பார்க்கத்து நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.